பிரிந்திருந்த உறவுகளை ஒன்றிணைத்தது VTL. தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கான மலேசிய சிங்கப்பூர் பயண தடம் VTL இன்று தொடங்கிய நிலையில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மகிழ்ச்சியில் உள்ளனர் சிங்கப்பூரிலிருந்து வந்திறங்கிய மலேசியர்கள். இவ்வேளையில் நாட்டின் எல்லை நுழைவாயிலில் ஒருவருக்கு COVID-19 தொற்று கண்டிருப்பது அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமலுடன் தெரிவித்துள்ளார். சமூக நடவடிக்கை துறைகள் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசி எனும் பாதுகாப்பு கவசம் இல்லாததால் 5 முதல் 11 வயதுக்குட்பட்ட சிறுவர்களும் COVID-19 தொற்றுக்கு ஆளாக நேரிடுகிறது. ஆதலால் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தடுப்பூசி செலுத்தும் அவசியத்தை சுகாதார அமைச்சு ஆராயும் என முதலாவது துணை அமைச்சர் டாக்டர் நுராஸ்மி கசாலி தெரிவித்துள்ளார். நாட்டில் COVID-19 தொற்று சம்பந்தப்பட்ட மேலும் 29 உயிரிழப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவ்வெண்ணிக்கையுடன் சேர்த்து நாட்டில் அத்தொற்றினால் மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 30,309 அதிகரித்துள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட பின் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஹோட்டலில் இருந்து தப்பியோடிய தம்பதியரை நெதர்லாந்து போலீஸ் கைது செய்தது. அவ்விருவரும் ஸ்பெயினுக்கு புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் அமர்ந்திருந்த வேளையில் பிடிபட்டனர். முன்னதாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து நெதர்லாந்து வந்திறங்கிய 61 விமான பயணிகளில் 13 பேருக்கு அத்தொற்று கண்டிருந்தது உறுதி செய்யப்பட்டிருந்தது. 2017 தொடங்கி இவ்வாண்டு ஜூன் வரையில் 1,497 ஒப்பந்த அடிப்படையிலான மருத்துவ பணியாளர்கள் வேலையை விட்டுச் சென்றுள்ளனர். குறிப்பாக இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து இதுவரை மட்டும் பதிவான எண்ணிக்கை 514 என சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் நுராஸ்மி கசாலி தெரிவித்தார். பேரா இப்போவிலிருந்து குவலகங்சாரை நோக்கிச் செல்லும் சாலையில் நிகழ்ந்த விபத்தில் 2 இளைஞர்கள் பலியாகினர். கட்டுப்பாட்டை இழந்து தடம் மாறிய அந்த 20 வயது இளைஞர் செலுத்திய புரோத்தோன் சாகா ரக வாகனம் எதிரே வந்த MPV ரக வாகனத்தை மோதியது. உடன் பயணித்த 22 வயது இளைஞரும் உயிரிழந்த வேளையில் போலீஸ் அதிகாரி செலுத்தி வந்த MPV ரக வாகனத்தில் இருந்த 4 இருவருக்கு கடும் காயங்கள் ஏற்பட்டன. அரசு சார அமைப்புகளின் பெயர்களை கொண்டு பின்னணியில் செயல்படும் குண்டர் கும்பல்கள் பினாங்கு புக்கெட் மிர்தாஜாமில் உள்ள ஆடம்பர உணவகம் ஒன்றில் அறிமுக விழாவை நடத்திய குண்டர் கும்பலைச் சேர்ந்த 40 பேரை அதிரடி சோதனையின் மூலம் போலீஸ் பிடித்துள்ளது. புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் பதிவு நடவடிக்கைகளுக்காக அந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.